அதே மாதிரி சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை பற்றி நம்பும் பொழுதும் அல்லாஹ் தஆலாவுக்கு என்ன சிஃபத்துகள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த சிஃபத்துகளுக்கு அவன் தகுதியானவன் என்பதாக நம்ப வேண்டும். ஒரு மனுஷர், அவர் அப்துல் காதர் அப்படிங்கிறவர், ரொம்ப கொடை வள்ளல் தன்மை உடையவர், வள்ளல் தன்மை உடையவர் என்பதாக நாம் சொல்லுகின்றோம் அவரை பற்றி. என்று சொன்னால் அந்த வள்ளன்மை அவருக்கு இருக்கின்றது என்பது பரிபூர்ணமாக நம்பு எப்படி நம்புகின்றோமோ அதே போன்று அல்லாஹு தஆலாவுக்கு என்னென்ன சிபத்துகள் சொல்லப்பட்டிருக்கோ அது பூரா அவனுக்கு இருக்குது அப்படிங்கறது நம்ப. அதனாலதான் சில சிபத்துகள் இருக்கு பாருங்க, அல்லாஹு தஆலாவுக்கே பிரத்யேகமான சில சிபத்துகள் இருக்குது. அந்த சிபத்தை அடியார்களுக்கு யாருக்குமே சொல்லக்கூடாது. இப்ப ரஹ்மான் அப்படின்னு இருக்கு, அல்லாஹு தஆலாவுக்கு பேரு ரஹ்மான் அப்படின்னு பேரு. இந்த ரஹ்மான்ங்கிற பேரை ஒரு ஆளுக்கு அப்துல் ரஹ்மான் வைக்கிறீங்க, அவரை போய் ரஹ்மான்னு கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டா அது ஒரு பெரிய குற்றமாக ஆகுது. ஏன்னு கேட்டா இவர் ரஹ்மானுடைய அடிமைதானே தவிர இவர் ரஹ்மானாக ஆக முடியாது. அப்துல் ரஹீம்னு வைக்கிறீங்க, அப்துல் விட்டு போட்டு ரஹீம்னு கூப்பிடலாம். ரஹீமுக்கும் ரஹ்மானுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்குது. ரஹ்மான்ங்கிற அந்த சிபத்து இருக்குது பாருங்க, அந்த தன்மை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே வர முடியாது. ரஹீம்ங்கிற சிபத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் தஆலா. நான் உங்களுக்கு சொன்னேன் ரவூஃபுர் ரஹீம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றோம். அதனால அந்த ரஹீம்ங்கிற வார்த்தையை சொல்லலாம், அடியார்களுக்கு யாராவது ஒரு ஆளுக்கு சொல்லலாம். ரஹ்மான்ங்கிறத சொல்லக்கூடாது. ரஹ்மான்னா என்ன அர்த்தம்? ஆனா ரஹ்மானை விட ரஹீம்ங்கிறது ரொம்ப அர்த்தம் அதிகமா இருக்குது. அதே ஒரு ஒரு உதாரணம் பாருங்க, ரஹ்மான் என்றால் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஒன்று போல் கிருபை செய்யக்கூடிய, அவர் காபிரா இருந்தாலும் சரி, முஷ்ரிக்கா இருந்தாலும் சரி, மூமினா இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் கிருபை செய்யக்கூடியவனுக்கு பேர் ரஹ்மான் அப்படின்னு பேர். அவன் காலமெல்லாம் அல்லாஹு தஆலாவை வணங்காதவனாக இருந்தாலும், காலமெல்லாம் அல்லாஹ் திட்டிக்கிட்டே இருந்தாலும் சரி, அவனுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு பேர் தான் ரஹ்மான். அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத் என்ற அந்த கிருபையை படைத்து அதை நூறு பங்குகளாக ஆக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஹ்மத்தை நூறு பங்குகளாக ஆக்கினான். அதிலிருந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான், ஒரு பங்கை மட்டும்தான் இந்த உலகத்திற்கு அருளினான். அந்த ஒரு பங்கில் உள்ளதுதான் ரஹ்மான் என்ற சிபத்து. ஆக ரஹமத்து, ரஹமத்து என்ற மொத்த தொகுப்பில் இருந்து ஒரே ஒரு பங்கை கொண்டது ரஹ்மான் என்ற சிபத்து. அந்த ஒரு பங்கில் இருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை காப்பாற்றுவதும், ஒரு பறவை தன்னுடைய குஞ்சை காப்பாற்றுவதும், ஒரு மனிதன் தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதும், ஒரு தாய் தன்னுடைய மக்களின் மீது இரக்கம் கொள்ளுவதும், இந்த இரக்கம் எல்லாம் அது ஒரு ரஹமத்தில் இருந்து வந்தவை தான், ஒரு ரஹமத்தில் இருந்து வந்தவை தான். ஆக அல்லாஹு தஆலாவுடைய ரஹமத்தை நூறு பங்குகளாக்கி ஒரு பங்கை ரஹ்மான் என்ற அந்த சிபத்திற்குள் வைத்து அந்த ரஹ்மான் என்ற தன்மையின் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும், மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் அல்லாத எத்தனை ஜீவராசிகள் இருக்கின்றனவோ அத்தனை ஜீவராசிகளுக்கும் அல்லாஹு தஆலா அந்த தன்னுடைய கிருபையை அந்த ரஹ்மான் என்ற சிபத்தின் மூலமாக தந்துகிட்டு இருக்கான். இந்த தன்மை வேற யாருக்காவது வர முடியுமா? யாருக்கும் வர முடியாது. மனிதர்கள்ல யாருக்கும் வர முடியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட வர முடியாது. அதனாலதான் ரஹ்மான்ங்கிற சிபத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது. மீதி உள்ள 99 திருநாமங்கள் இருக்கு, 99 ரஹமத் இருக்குதே, அந்த 99 ரஹமத்துடைய தன்மையை உள்ளடக்கியது ரஹீம் என்பது. அந்த ரஹீம் என்ற சிபத்தின் மூலமாகத்தான் தியாமத்து நாள்ல மூமினான அடியார்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற பொருளை தாங்கி இருக்குது ரஹ்மான்னு சொன்னா. உலகத்திலே நல்லோர் பொல்லோர் அனைவருக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன் ரஹீம் என்று சொன்னால், ஆகிரத்திலே பிரத்யேகமான தன்னுடைய மூமினான அடியார்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் ரஹீம்ங்கிறது. அது தமிழ்ல என்ன பண்றோம், நம்ம இந்த வார்த்தை சும்மா கொஞ்சம் ஈஸியா லேசா இருக்கிறதுக்காக வேண்டி அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடையவன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதுக்கு அர்த்தமே அல்ல அது. அளவற்ற அருளாளன்ங்கிறது அர்த்தம் அல்ல ரஹ்மானுக்கு, நிகழற்ற அன்புடையவன்கிற அர்த்தம் அல்ல ரஹீமுக்கு. அந்த அர்த்தமே தவறுன்னு சொல்லலாம். ஜனங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி கொஞ்சம் லேசா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முன்னோர்களான ஆலிம்கள் அதை தொகுத்து வச்சிருக்கிறாங்க, அதை அமைச்சு வச்சிருக்கிறாங்க, அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடையவன். ஆனா உண்மையான அர்த்தம் என்ன? இது ஒரு ரஹமத்தை கொண்டது, ரஹீம் என்கிறது 99 ரஹமத்துகளை கொண்டது. அந்த ரஹமத்துகளில் கொண்டுதான் அல்லாஹ் தஆலா ஆகிரத்திலே அடியார்களுக்கு கிருபை செய்யறான். ஒரு ரஹமத்திலேயே நமக்கு இவ்வளவு சாப்பாடு காப்பி டீ எல்லாம் கிடைச்சா 99 ரஹமத்தை வச்சுக்கிட்டு இருந்தா அந்த ரஹீமின் மூலமாக எவ்வளவு கிடைக்கும் ஆகிரத்துல? அதனாலதான் சொர்க்கத்துடைய இன்பத்தை பற்றி ஏராளமாக எந்த கண்ணும் பார்த்து இருக்காது இந்த உலகத்திலே. அது சிங்கப்பூரா இருந்தாலும் சரி, பாரிஸா இருந்தாலும் சரி, எங்கேயுமே அப்படிப்பட்ட நியமத்துகளை பார்த்திருக்க முடியாது. எந்த காதுகளால கேள்விப்பட்டிருக்க கூட முடியாது, எந்த இதயத்தாலும் சிந்தித்து கூட பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட நியமத்துகளை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் தஆலா. ஆகவே அப்படிப்பட்ட தன்மை உள்ளவன் ரஹீம் என்பதாக இருக்கின்றான்.
இப்ப அல்லாஹாலாவுடைய அந்த சிபத்துகளை, அந்த சிபத்துகள் எந்த கருத்தை தெரிவிக்கின்றனவோ அதை அல்லாஹாலாவுடன் சம்பந்தப்படுத்தி அல்லாஹாலா இப்படிப்பட்டவன் என்பதாக விளங்க வேண்டும். சத்தாருல் உயூப், சத்தார் என்று அல்லாஹாலா தன்னை பற்றி சொல்லுகின்றான். பாவங்களை குறைகளை மன்னிக்கிறவன், மறைக்கிறவன் என்று சொல்றான், மறைக்கிறவன் என்று சொல்லுகின்றான். அந்த மறைக்கக்கூடிய தன்மையை போன்று வேறு யாருக்குமே வராது. எவ்வளவு அநியாயம் நடக்குது உலகத்துல, எவ்வளவோ பாவங்களை செய்யறோம். நான் எவ்வளவோ பாவங்களை செஞ்சிருக்கிறேன், அந்த பாவங்களையும் அல்லாஹாலா வெளியாக்கி இருந்தா என்ன ஆகும்? எவ்வளவோ பாவங்களை செய்யற, அந்த பாவங்கள்லாம் வெளியாக்கப்பட்டிருந்தா அவங்க முன்னால உட்காந்து பேச முடியுமா? ஒவ்வொருத்தரும் அப்படி சிந்திச்சு பாருங்க, என்னுடைய பாவங்கள் வெளியாக்கப்பட்டிருந்தால் அல்லாஹாலா வெளியாக்கி வச்சிருந்தா அப்படின்னு சொன்னா மக்களுக்கு மத்தியில நடமாட முடியுமா? அல்லாஹாலா சத்தாரா இருக்கிறான், மறைக்கிறான், பாவங்களை மறைக்கிறான். அதனாலதான் அல்லாஹாலாவுடைய சிபாத்துகளை எப்பொழுது நாம் அல்லாஹாலாவுடைய தன்மைகளை விளங்குகின்றோமோ அந்த தன்மைகள்ல ஒரு பகுதி நம்மள்கிட்ட இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹல்லகூ பி அஹ்லாக்கில்லாஹ், அல்லாஹுடைய குணங்களை கொண்டு நீங்கள் குணம் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹுடைய குணங்களை கொண்டு நீங்கள் குணம் கொள்ளுங்க. அல்லாஹுடைய குணம் உங்கள்கிட்ட இருக்கணுங்கிறாங்க. அல்லாஹுடைய குணம் நம்மள்கிட்ட எப்படி இருக்க முடியும்? அவன் என்ன குணத்தை சொல்றானோ அதுல ஒரு பகுதியை எடுத்துக்கணும்னு அர்த்தம். இப்ப உதாரணமா சத்தார்னு சொல்றான், குற்றங்களை மன்னிக்கிறவன், குறைகளை மன்னிக்கிறவன் அல்லாஹால. நமக்கு அந்த தன்மை இருக்கணும், பிறருடைய குறையை மறைக்கணும். நம்ம பிறருடைய குறையை மறைக்கணும். யாராவது குற்றம் குறைகள் செஞ்சா அந்த குறையை பகிரங்கப்படுத்தி கொண்டு இருக்க கூடாது. அடுத்த அவர் பாருங்க என்ன மாதிரி பொய் சொல்லிட்டாரு, திருடிட்டாரு, அவர் பாருங்க இந்த மாதிரி பாவம் செஞ்சிட்டாரு, அவர் இங்க போனாரு அங்க போனாரு என்று ஏதாவது குறைகள் இருந்தா அந்த குறைகளை வந்து பகிரங்கப்படுத்தி கொண்டு இருக்க கூடாது. பகிரங்கப்படுத்துறது நோக்கம் என்னன்னு கேட்டா அவரை கேவலப்படுத்துறது. கேவலப்படுத்தக்கூடிய கருத்துல பகிரங்கப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடிய கருத்துல பகிரங்கப்படுத்தக்கூடாது. அது மிகப்பெரிய குற்றம். இருதல் மூமினி, அதாவது ஒரு மனிதனுடைய மான மரியாதையை கெடுப்பது, சீர்குலைப்பது இருக்கின்றதே, அது ஜினாவை விட கொடிய குற்றம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸ்ல 33 தடவை ஜினா செய்வதை விட கொடிய குற்றம் அது அப்படிங்கிறாங்க. எது? ஒரு மூமினான மனிதனுடைய மானத்தை பங்கப்படுத்துவது, அவனுடைய மானத்தை குலைப்பது, அவனுடைய மரியாதையை கெடுப்பது 33 தடவை ஜினா செய்வதை விட கொடிய குற்றம் என்பதால். அல்லாஹத்தால எவ்வளவு மறைக்கிறான் நம்மள, அது போல நம்மளும் மறைக்கணுமா இல்லையா மற்றவங்களை பற்றி, மற்றவங்களுடைய குற்றம் குறைகள். இது அடுத்தவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துல பகிரங்கப்படுத்துவது கூடாது. ஆனா இன்னொரு வகையில பகிரங்கப்படுத்தலாம். அது எப்படின்னு கேட்டா, ஒரு பையன், அதாவது ஒரு ஆளு குற்றம் செய்யறாரு, ஏதாவது தவறு செய்யறாரு, அவருக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, தாய் தகப்பன் இருக்கிறாங்க. இப்ப அந்த பையன் அந்த குற்றத்தை செய்யாமல் தடுப்பதற்காக வேண்டி, இனிமேல் அந்த குற்றத்தை செய்யாமல் தடுப்பதற்காக வேண்டி அவருடைய தந்தை இடத்திலேயோ தாய் இடத்திலேயோ அல்லது அவனுக்கு வேண்டிய உறவினர்களிடத்திலேயோ யார் சொன்னால் இந்த பையன் கேட்பானோ அவர்களிடத்துல சொல்லி, இந்த மாதிரி அந்த பையன் குற்றம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இன்னென்ன வேலைகளை செய்யறான், தவற செய்யறான், அது கொஞ்சம் சொல்லி திருத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றது. அவரை இஸ்லாஹ் செய்வதற்காக வேண்டி, சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி சொல்லுவது இருக்குது, அது வாஜிபு அப்படி சொல்றது. அப்போ குற்றங்களை மறைக்கிறது ஒரு வகையில வாஜிபு. எப்ப அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் அந்த நேரத்தில் குற்றங்களை மறைக்கிறது வாஜிபு. அவரை இஸ்லாஹ் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருடைய குற்றங்களை பகிரங்கப்படுத்துவது, சொல்லி காட்டுவது வாஜிபங்க, சொல்லி காட்டுவது வாஜிபங்க. ஏன்னு கேட்டா அது அமரும் பில் மாரூஃப் நஹ்யு அனில் முன்கர் என்ற வகையில சேரும். நல்லதை சொல்றது, கெட்டதை தடுக்கிறது அப்படிங்கிற வகையில சேர்ந்து அப்ப அங்க வாஜிபுன்னு இதெல்லாம் உணரணும் அந்த இடத்துல. அல்லாஹுடைய குணங்களை கொண்டு குணம் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஸல்லல்லாஹு அல்லாஹுத்தாலாவுக்கு என்னென்ன சிபாத்துகள் இருக்கின்றனோ அந்த சிபாத்துகள்ல ஒரு பகுதி நம்ம இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். நம்ம இடத்துல இருக்கணும். அல்லாஹுத்தாலா ரஹீமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த ரஹீமா ரஹமத்துடைய சிபத்து நம்ம இடத்துல கொஞ்சம் இருக்கணும். அடியார்கள் மீது, உயிரினங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய தன்மை இருக்கணும். இப்படி என்னென்ன சிபத்துகளை நாம் விளங்குகின்றோமோ அந்த சிபத்துடைய தன்மை நம்ம இடத்துல இருக்கு. ஆக அல்லாஹாலாவை பற்றி ஈமான் கொள்ளுதல், அல்லாஹாவை கொண்டு ஈமான் கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா அல்லாஹாவை பற்றி இந்த நிலைகளை எல்லாம் நாம் விளங்க வேண்டும். ரெண்டாவது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதி, அவனுடைய மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்ளுதல், அவனுடைய மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்று நம்பி இருக்கிறோம். மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா மலக்குகள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, சாப்பிட மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள், அவர்களுக்கு ஊனும் இல்லை, உறக்கமும் இல்லை, தூக்கம் தூங்க மாட்டாங்க அப்படின்லாம் நம்பணும். அதாவது அப்பெல்லாம் முன்னால படிச்சிருப்பீங்க, அந்த படிச்சதை கொஞ்சம் புதிதாக அதை நம்முடைய மனசுல சிந்தித்து பார்த்து மறுபடியும் அந்த மலக்குகளை பற்றி உள்ள ஒரு நிர்ணயத்தை நம்முடைய மனதில் கொள்ள வேண்டும். பிறகு மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், நூறானியத்தான தன்மையுடன். அல்லாஹாலா இந்த மனிதன் மலக்குகள் ஜின்கள் என்ற மூன்று விதமான படைப்புகளை மூன்று விதமான தன்மையில் படைத்திருக்கின்றான். மலக்குகளை எல்லாம் நூர் ஒளிமய ஒளியினால் அல்லாஹாலா படைத்தான்.
மனிதர்களை மண்ணினால் படைத்தார், ஷைத்தான்களை எல்லாம் ஜின்களை எல்லாம் நெருப்பினால் அல்லாஹாலா படைத்திருக்கின்றார். மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள்? எல்லா உருவத்திலும் வரக்கூடியவர்கள், எல்லா உருவத்திலும் தோற்றமாக கூடியவர்கள். அவர்களுக்கு அந்த சக்தியை அல்லாஹாலா கொடுத்து வைத்திருக்கின்றார். நாய் பன்றி இந்த ரெண்டு உருவத்தை தவிர மற்ற எல்லா உருவத்திலும் வருவார்கள் மலக்குகள். ஜின்கள் இருக்கின்றார்களே, ஷைத்தான்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அவர்களும் எல்லா உருவத்திலும் வருவார்கள். நாய் பன்றி எல்லா உருவம் உட்பட, நாயாவும் வருவாங்க பன்றியாவும் வருவாங்க. இந்த ரெண்டு உருவமாக மலக்குகள் வர முடியாது, வர மாட்டாங்க. மற்ற எல்லா உருவமும் இந்த நம்பிக்கையும் இருக்கணும். மலக்குகளை பற்றி, ஜின்களை பற்றி இந்த நம்பிக்கை இருக்கணும். மலக்குகளை நம்பும் பொழுது அந்த மலக்குகள் இப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் என்று நம்ப வேண்டும். சரி, அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அல்லாஹாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், உம்முடைய ரப்புடைய படைகளை அவனை தவிர வேறு எவரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மலக்குகள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, கணக்கே யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான். அவ்வளவு மலக்குகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் பல மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க பாதுகாப்பாளர்களாக. ஒவ்வொரு மனிதனுக்கும் பல மலக்குகள். ஹதீஸில் குறிப்பிடப்படுகின்றது, கண்களுடைய பார்வை பறிக்கப்படாமல் இருப்பதற்காக வேண்டி சில மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். காதுகளுடைய ஒலி அது தாக்கப்படாமல் இருப்பதற்காக வேண்டி சில மலக்குகள் காதுகளுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கார். மனிதனுடைய உடல் முழுவதற்கும் 160 மலக்குகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றார் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தோல்ல இருந்து எழுதக்கூடிய கிராமன் காத்திபின் என்றவர்கள் வேற, அவங்களை அல்லாம மனிதனுடைய உடல் உறுப்புகளின் பாதுகாப்புக்காக வேண்டி 160 மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கண்களுக்கு மட்டும் 7 மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 7 மலக்குகளும் ஷைத்தான் மனிதனுடைய கண்களின் பார்வையை இராய்ஞ்சி கொண்டு சென்று விடாமல், உங்களில் ஒருவர் ஒரு தட்டிலே தேனை வைத்துக் கொண்டு அந்த தேனிலே ஈ விழுந்து விடாமல் தன்னுடைய கைகளால் ஓட்டிக் கொண்டிருக்கின்றாரே, அதே போன்று கண்களுடைய பார்வையை ஷைத்தான் பிடுங்கி கொண்டு சென்று விடாமல் ஷைத்தான்களை விரட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணு பார்க்குது, நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எங்க எல்லா ஹராமையும் பார்த்துறோம், எல்லா விஷயத்தையும் பார்த்துறோம். எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் நம்முடைய கண்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 மலக்குகள் தனிமையாக நியமனம் செய்து சைத்தான் இந்த கண்களுடைய பார்வையை பிடுங்கி செல்லாமல் இருப்பதற்காக வேண்டி அவங்க சைத்தான் அப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா, எப்படி நீங்க ஈய ஓட்டுறீங்களோ அது போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு அற்புதமான கருணை உள்ளவனாக அல்லாஹாலா இருக்கிறான். ஆக மலக்குகளை பற்றி நம்பிக்கை கொள்ளும் பொழுது இப்படி எல்லாம் மலக்குகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று நம்பிக்கை வரும். சரி, அந்த மலக்குகள்ல சில பேர் ரொம்ப உயர்வானவர்கள், ஒவ்வொரு தரஜாவுடையவர்கள், பல தரஜாவுடையவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நரகத்திற்கு பாதுகாப்பாக ஹாசின் என்ற ஒரு மலக்கை நியமனம் செய்திருக்கின்றார் அல்லாஹாலா. அவர் அந்த நரகத்தினுடைய தலைவர், அவர் நரகவாசிகளுக்கு சாட்டப்பட்ட மலக்குகளிலே தலைவர். நரகத்திற்காக வேண்டி அலைஹா திசாத் ஆஷர், நரகத்திற்கு 19 மலக்குகளை நாம் சாட்டி இருக்கின்றோம் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான். 19 பேர் தான். நரகம் எவ்வளவு பெருசுன்னு கேட்டா, நரகத்தை பத்தி சொன்னா அதனுடைய எல்லையை நம்ம தெரிஞ்சு கொள்ளவே முடியாது, நம்முடைய அறிவே தடுமாறி போயிடும். அவ்வளவு பெருசு நரகம். நரகங்கிறது ரொம்ப பெருசு. எவ்வளவு பெருசு? உதாரணமா உலகத்திலே தோன்றக்கூடிய எல்லா மனிதர்களையும், கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மனுஷர்களையும் கியாமத்து நாள் அல்லாஹாலா மாஷருடைய மைதானத்துல 72 சஃபுகளா நிறுத்துவான. 72 சஃபுகள், 72 வரிசைகளா நிறுத்துவான். ஒரே ஒரு வரிசை மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, மீதி 71 சஃபுகளும் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. 71 சஃபு நரகத்துக்கு போயிடுவாங்க. ஒரே ஒரு சஃபு தான் சொர்க்கத்துக்கு போகும். சரி, அந்த நரகத்துக்கு நரகத்துல போகக்கூடிய அந்த 71 சஃபுகள் மலக்கு எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? சரி, அந்த நரகத்துக்கு போகக்கூடிய மனிதர்கள், ஒரு மனிதனுடைய உடல் இங்க இருக்கக்கூடிய மாதிரி ஒரு 6 உயரத்துல ஒரு 34 இன்ச்சு சுற்றளவுல அப்படி இருக்காது. நரகத்திலே போடப்படக்கூடிய மனிதர்களுடைய உடலுடைய பருமன் எவ்வளவு பெருசு இருக்குன்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டோட்டலை சொல்லி காட்டல. ஒரு மனித அந்த நரகத்தில் போடப்படக்கூடிய மனிதனுடைய உடலுடைய சுற்றளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு மொத்தத்தை சொல்லி காட்ட முடியல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னால. அதனால ஒவ்வொரு பார்ட்டா சொல்றாங்க. பாருங்க, நரகத்தில் போடப்படக்கூடிய ஒரு நரகவாசியினுடைய ஒரு பல் உஹது மலை பெருசு இருக்கும். ஒரு பல்லு உஹது மலை பெருசு இருக்கும். அப்ப வாய்க்குள்ள 32 உஹது மலை இருக்குது அவனுக்கு, நரகவாசிக்கு. அப்படின்னா உடல் எவ்வளவு பெருசு இருக்கும்? சரி, இன்னொரு உதாரணம் சொல்றாங்க, இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க,
நரகவாசியினுடைய இந்த புஜம் இருக்குது பாருங்க, தோல் புஜம், அதாவது இந்த ஷோல்டர், இந்த ஷோல்டர்ல இந்த கழுத்துல இருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் கையை வச்சா, இந்த தோல் புஜம் வரைக்கும் கையை வச்சா ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு இருக்கும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், நான்கு நாட்கள் நடக்கக்கூடிய தூரம் இருக்கும் அந்த ஷோல்டருடைய அகலம் அந்த நரகவாசிக்கு. அவருடைய தோல் இருக்குது பாருங்க, ஸ்கின், இந்த மேலே உள்ள தோல், இது எவ்வளவு உரிச்சு எடுத்தா ரொம்ப லேசா இருக்கும், வெங்காய செருக்கு மாதிரி இருக்கும் மனிதனுடைய தோல், ஆட்டுத்தோல் மாட்டு தோல் மாதிரி இருக்காது, ரொம்ப லேசா இருக்கும். சமயத்தில் அடிபட்டுட்டா தோல் உறிஞ்சு வந்துருது பாருங்க, அப்ப பார்த்தா தெரியும் எவ்வளவு வெள்ளிசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தோலுடைய பருமன் நான்கு முழம் இருக்கும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாலு முழம் அதனுடைய பருமன் இருக்கும், வெங்காய செருக்கு மாதிரி இருக்கிற தோல் நாலு முழம் இருக்கும். அப்படின்னா ஒரு நரகவாசியினுடைய உடலுடைய பருமன் எவ்வளவு பெருசு இருக்கும் பாத்துங்க, அவ்வளோ பேரை நரகத்துல கொண்டு போய் போட்டாலும் கூட பத்தாது. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் போட்ட பிறகு, நரகத்துல எல்லாத்தையும் போட்ட பிறகு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃப்ல சொல்லி காட்டுறான், இன்னைக்கு சுபூலையும் கூட அது போதனேனா இங்க அல்லாஹ் தஆலா ஹலிம் தலாத்தி யௌம நகூலு லிஜஹன்னம ஹலிம் தலாத்தி, நரகத்திடத்தில் நாம் கேட்கும் நாளில் எப்படி கேட்போம், ஹலிம் தலாத்தி, நீர் நிரம்பி விட்டாயா, உனக்கு வயிறு நிரம்பிக்கிச்சா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். ஹலிம் தலாத்தி, நீ நிரம்பி விட்டாயா அப்படின்னு கேட்பான். அப்ப அது சொல்றது ஹல்பிம் மசீத், இன்னும் இருக்குதா அப்படின்னு கேட்குமா, இன்னும் இருக்குதா, ஹல்பிம் மசீத், இன்னும் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்கும். அப்ப அல்லாஹால தன்னுடைய குதிரத் என்ற பாதத்தை வைப்பான், அல்லாஹால தன்னுடைய பாதத்தை வைப்பான், பாதத்தை வச்ச உடனே கத்து கத்து போதும் போதும் நிறுத்து நிறுத்து எனக்கு வயிறு ரொம்பிச்சுன்னு கத்துமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறேன். அவ்வளவு பெரிய நரகத்திற்கு 19 மலக்கு தான் காவலாளர்கள், அவங்களுக்கெல்லாம் தலைவர் ஹாசின் அப்படிங்கிறவர், அதே மாதிரி சொர்க்கத்திற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ரிலுவான் அப்படின்னு அவருக்கு பேரு, ரிலுவான் அப்படின்னு சொல்றது. பிறகு இந்த மலக்குகளுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அது எல்லாத்துக்கும் தெரியும். மழை பெய்ய பெய்ய வைப்பதற்காக வேண்டி அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், சூர் ஊதுவதற்காக வேண்டிய தியாமத்தினால் வருவது, பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது, அப்புறம் அதுக்கு பின்னால மக்கள் எல்லாம் வந்து வெளியாவது, இதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். மனிதர்களுடைய உயிரை வாங்குவதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் எல்லாம் சில பொறுப்புகள். அதே மாதிரி ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒவ்வொரு மலக்கைகளை அல்லாஹால நியமனம் செய்திருக்கின்றான், பல்வேறு பொறுப்புகளை கொடுத்து அவர்களுக்கு. அல்லாஹாலாவுக்கு ஆற்றல் இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்ல. இப்ப பாருங்க, ஒரு விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், அல்லாஹால இந்த மலக்குகள் எல்லாம் இல்லாம செயல்பட முடியாதா, முடியும். பிறகு மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹால இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான், மலக்குகளை படைச்சு அவர்கள் தலைவரை நியமிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலாக்காவை கொடுத்து அந்த இலாக்காவுடைய பொறுப்புகள் பூரா நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹால செஞ்சு வச்சிருக்கிறான். அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்களை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டினாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஹதீஸ்ல மட்டும் வச்சுக்கிட்டு மனுஷன் வாழ்க்கையை நடத்த முடியாது, எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களை பார்க்கணும், சஹாபாக்கள் எப்படி நடக்கிறாங்களோ அது மாதிரி நடக்கணும், சஹாபாக்களை பார்த்தவங்க தாபியன்கள் அவங்க எப்படி நடந்தாங்களோ, தாபியன்கள் இமாம்கள் வந்தாங்க இமாம்கள் எப்படி சொல்லி காட்டினாங்களோ அப்படி நடக்கணும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை வைத்து மட்டும் மனிதன் தெரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். ஹைர், அல்லாஹு தஆலா மலக்குகளை ஏராளமாக படைத்து இப்படி நியமனம் செய்து வைத்திருக்கின்றான், அவர் அவர்களுக்கு பல பொறுப்புகளை கொடுத்து, இதையும் மலக்குகளை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்பதிலே நாம் நம்ப வேண்டும். மூன்றாவதாக அவன் பில்லாஹி வமலாயிகத்தி குத்துபிஹி, அவனுடைய வேதங்களை நம்புவது, வேதங்களை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொல்றோம். வேதங்களை பற்றி முன்னால உங்களுக்கு சொல்றேன், நாலு வேதம் பிரதானமான வேதங்கள், நாலு, 100 சுஹஃபுகள் அல்லது 110 சுஹஃபுகள் என்பதாக, சுஹஃப் என்று சொன்னால் ஒரு ஏடு, ஒரு பேப்பர், ஒரு பேப்பருக்கு பேர் ஒரு சுஹஃப்னு சொல்றது. அந்த மாதிரி 110 சுஹஃபுகளை அல்லாஹால இறக்கி வச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலதை கொடுத்தான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் வர்றதுக்கு முன்னால ஒரு சில சுஹஃபுகளை கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான், இப்படி பல நபிமார்களுக்கு அல்லாஹால சுஹஃபுகள் 110 சுஹஃபுகள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக அல்லாஹால இவையெல்லாம் தன்னுடைய கலாம், தன்னுடைய திருவசனம் என்ற முறையில இறக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹாலுடைய கலாம் படைக்கப்படாதவனாக இருக்கின்றானோ அதே போன்று அவருடைய கலாமும் படைக்கப்படாதது என்று நம்ப வேண்டும், ஈமான் கொள்றது. இது புதிதாக படைக்கப்பட்டதல்ல, புதிதாக படைக்கப்படாதது பூர்வீகமானது. அல்லாஹ் எப்படி கதீமாக இருக்கின்றானோ அதே போன்று இந்த வேதமும் கதீமானது. வேதம் என்று சொன்னால்
இந்த தாள்ல இப்ப எழுதி இருக்கிற பாருங்க, இதல்ல உதாரணமா ஒரு தாள்ல நெருப்பு அப்படின்னு எழுதுறான்னு வச்சுங்க, அது நெருப்பா? தாள்ல எழுதுனா நெருப்பு, தாள்ல எழுதுனது நெருப்பு அல்ல. நெருப்பு என்பதை காட்டக்கூடிய வாசகம் வார்த்தை, நெருப்பு என்பதை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை தாளில் எழுதப்பட்ட நெருப்பு. அதே போன்று அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி என்று தாளில் எழுதப்பட்டிருக்குது. இது அந்த கலாமுல்லாவை காட்டக்கூடியது, அறிவிக்கக்கூடியது. இது அல்ல கலாமுல்லா, அதனால இதுக்கு மரியாதை தரக்கூடியதல்ல, அர்த்தம் அல்ல. இதுதான் கலாமுல்லாவை அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு கலாமுல்லாவுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை இதற்கு தர வேண்டும். கலாமுல்லா என்பது வேறு, அல்லாஹு தஆலாவுடைய திருவசனம் என்பது வேறு. அதை அறிவிக்கக்கூடியதாக இந்த தாளில் எழுதப்பட்டிருக்கின்றது. தாள் புதுசா படைக்கப்பட்டதுதான், அந்த மையி புதுசா படைக்கப்பட்டதுதான், எழுதின ஆளும் புதுசா படைக்கப்பட்ட ஆள் தான், அது எழுத்தும் புதுசா படைக்கப்பட்டதுதான். ஆனால் இந்த கலாமுல்லா எதை அறிவிக்கின்றதோ அந்த கலாமுல்லா, இந்த குரான் எதை அறிவிக்கின்றதோ, இந்த தாளிலே உள்ள எழுத்து எதை அறிவிக்கின்றதோ அது. இந்த நெருப்பு என்ற தாளிலே எழுதப்பட்ட அந்த நெருப்பு என்ற வார்த்தை எந்த பொருளை அறிவிக்கின்றதோ அந்த பொருள் கதீம் என்று சொல்லப்படுவது போன்று அந்த கலாமுல்லா கதீமானது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கலாமுல்லா மஹ்லூகா அல்லது கைரு மஹ்லூகா, படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா அப்படிங்கிற பிரச்சனை வந்துதானே அவங்களுக்கு கசையடி கொடுக்கப்பட்டது. மன்சூருடைய காலத்தில், அப்பாசியா ஹலீஃபாவுடைய முதல் ஹலீஃபாவுடைய காலத்தில் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. இல்ல இல்ல, படைக்கப்பட்டது அல்ல, கைரு மஹ்லூக். மற்றும் சில ஆலிம்கள்லாம் அந்த காலத்துல அரசருடைய அந்த கடுமையான தண்டனைக்கு பயந்துகிட்டு படைக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொன்னாங்க. மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதுல அசையவே கிடையாது. அல்லாஹு தஆலா எப்படி படைக்கப்படாதவனாக இருக்கின்றானோ, கதீமாக இருக்கின்றானோ, அதே போன்ற அவருடைய கலாமும் கதீமானதுதான். கலாம கதீம் இல்ல, ஹாலிக்கு படைக்கப்பட்டது மஹ்லூக் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா மஹ்லூக்கா போயிடுவான். அதனால மஹ்லூக் அல்ல அது, கைர மஹ்லூக், படைக்கப்படாதது என்பதாக சொல்லி அதன் காரணமாக அவர்கள் சாட்டையடி கொடுக்கப்பட்டு அதிலேயே அவர்கள் இறந்தார்கள் என்பதாக சரித்திரம் காணுகின்றோம். எவ்வளவு பெரிய கொடுமையான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன இதற்காக வேண்டும். ஆக நம் அல்லாஹ்வுடைய கலாமை பற்றி நம்பும் பொழுது, எல்லா கலாமையும், குரான் மட்டுமல்ல, முன்னால் உள்ள தௌராத், இன்ஜில், ஜபூர், குரான் ஆகிய நாலு வேதங்களும் 110 சஹாபாக்களும் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் கதீமானவை, பூர்வீகமானவையே தவிர படைக்கப்பட்டவை அல்ல என்று கிதாபுகளை பற்றி, வேதங்களை பற்றி நம்பிக்கை கொள்ள வேண்டும். நான்காவதாக அபிர் ருசுலி, பத்தே காலுக்கு முடிச்சிடுறேன், நாளைக்கு லீவு தான், நான் உட்கார்ந்துருக்கோங்களா. ரசூல்மார்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது, இது பற்றியும் உள்ள விளக்கங்களும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நேற்று கூட முந்தைய பயானில் சொன்னேன், ரசூல்மார்கள் நபிமார்கள் 113 பேர், அதில் 313 முருசலான நபிமார்கள், உலுல் ஆசம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அதில் உயர்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதிலிருந்து தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் ரசூல்மார்களை பற்றி முன்னால் எப்படி சொல்லப்பட்டதோ அந்தபடி ஈமான் கொள்ள வேண்டும். வபில் யௌமில் ஆஹிர் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி. ஆராச்சா ஐந்தாவது, வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல். மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்பதற்குள்ளே பல விஷயங்கள் இருக்கின்றன. கியாமத்து நாளை கொண்டு ஈமான், மறுமை நாள்னா கியாமத்து நாள். இந்த கியாமத்து நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல் இருக்குது பாருங்க, அந்த யாத்திகாத், அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை ஒரு புரட்சிகரமான நம்பிக்கை, புரட்சிகரமான நம்பிக்கை. எப்படி புரட்சிகரமான நம்பிக்கைன்னு கேட்டா, இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் நல்லவற்றை செய்ய முடியும், தீமைகளை விட்டு விலகி கொள்ள முடியும். நான் பொய் பேசக்கூடாதே அப்படின்னு சொன்னா, பொய் பேசாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பொய் பேசினால் இன்ன தண்டனை கிடைக்கும், எங்க கிடைக்கும், ஆகிரத்துல கிடைக்கும். இந்த உலகத்தை பத்தி கவலை இல்லை, உலகத்துல தண்டனை கிடைச்சா கொஞ்சம் கிடைக்கும், அப்புறம் மறுபடியும் மாறி போயிடும், ஒரு 10 நாள் சிறை போடுவாங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு திருடுனா சிறையில போடுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. இந்த உலகத்தை பற்றி பிரச்சனை இல்லை, ஆகிரத்திலே எனக்கு தண்டனை கிடைக்கும், அந்த தண்டனை நிரந்தரமான தண்டனையா இருக்கும், பயங்கரமான தண்டனையா இருக்கும் என்பதை பயப்படுவதற்காக நான் பொய் பேசுறதில்லை, திருடுறதில்ல, விபச்சாரம் செய்யறதில்ல, கல் குடிக்கிறதில்ல, பொய் பேசுறதில்ல, ஏமாற்றுறதில்ல, எல்லா வகையான தீமைகளை விட்டு நான் தடுத்துக் கொள்வதற்கு, என்னை தடுத்துக் கொள்வதற்கு இந்த ஆகிரத்தை பற்றி நம்பிக்கை கொள்வதும் அசலா இருக்குது. அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா என்ன வேணாலும் செய்யலாம், ஆகிரத்தை பற்றி நம்பிக்கை இல்லை ஒரு ஆளுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். இப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆகிரத்தை பற்றி நம்பிக்கை இல்லை, அதனால என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆகிரத்தை பற்றி நம்பாததன் காரணமாக இந்த உலகத்தோடு இந்த வாழ்க்கை முடிஞ்சிருது, அதனாலதான் எரிச்சு போடுறான், சாம்பலா போயிடுறோம், இனிமேல் எந்த நிகழ்ச்சியும் நடைபெறாது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறான். நான் எப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறான், நம்ம எப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறோம்,
எப்படி இறந்தாலும் சரி, எப்படி சாம்பலாக ஆக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹாலா நம்மை எழுப்புவான், கேள்வி கணக்கு கேட்பான். நாம் இந்த உலகத்தில் செய்த நன்மை தீமைகள் அனைத்திற்கும் அல்லாஹாலா இடத்தில் ஜவாபு சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருப்பதனாலதான் நமக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல நன்மைகளை செய்யணும், தீமைகளை விட்டு தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம். ஆக ஆகிரத்தை பற்றி நம்புவது இருக்கின்றதே, அது ஒரு புரட்சிகரமான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு மூமின் பக்குவமான மூமினாக ஆக முடியும். ஒரு மனிதர் ஆகிரத்தை பற்றி, அதாவது எப்படி இருந்தாலும் எப்படி இறந்தாலும் அல்லாஹத்தால எழுப்புவான் என்பதற்கு ஒரு உதாரணம், அல்லாஹுவை எப்படி பயப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், முற்காலத்தில் உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு காலத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அப்படி அவர் சொல்றாங்க, அந்தாலும் ஒரு நன்மையும் கூட செய்யலையா வாழ்க்கையில, மௌத்தா போறதுக்கு சீக்கு வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, மௌத்தா போற வியாதியில கிடக்குறாரு, ஒரு நன்மையும் கூட இது வரைக்கும் செஞ்சதே இல்லையா அவர். அப்படி ஒரு ஆள் இருந்திருக்கான், தன்னுடைய மக்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட தகப்பனா இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ரொம்ப நல்ல தகப்பனாக நீங்க இருந்தீங்க, எங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அந்த தகப்பட போயிருந்தாங்க. சரி, நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை கூட செஞ்சதில்லை, அதனால நான் இப்ப மௌத்தா போக போறேன், எனக்கு பயமா இருக்குது, மௌத்தா போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அதனால நீங்க என்ன, நான் மௌத்தான பிறகும் நெருப்பில் இட்டு கொளுத்தி சாம்பலாக்கி, எரிச்சு சாம்பலாக்கி, அந்த சாம்பலை கொஞ்சம் கடல்லையும் கொஞ்சம் தரையிலையும் தூவி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி அந்த மக்கள் அவன் இறந்த பின்னால சாம்பலாக எரிச்சு சாம்பலாக்கி கடல்ல கொஞ்சம் கரையில கொஞ்சம் தூவி விட்டாங்க. தூவி விட்ட பிறகு அல்லாஹால கடலுக்கு தரைக்கு உத்தரவிட்டான், அந்த சாம்பல் எந்த அந்த இடத்துல எல்லாம் ஒன்னா சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு. எழுந்திரு அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் எந்திரிச்சு நின்றான், அல்லாஹால சொன்னா எந்திரிச்சு நின்றான். நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டானா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹதீஸ்ல வருது, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப அந்த மனுஷன், யாரெல்லாம் உன்ன பயந்ததுனால அப்படின்னு, என்ன பயந்தையா? ஆமா, எல்லாம் கடைசி நேரத்தில் நான் ஒரு நன்மையும் கூட செய்யல, நீ என்ன பல பலவிதமான துன்பங்கள் தண்டனை கொடுப்பீ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சேன். அதான் அவனுடைய எண்ணம்னு கேட்டா, சாம்பல் ஆயிட்டா எழுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எண்ணம். ஆனா பயம், அல்லாவுடைய பயம் நிச்சயமா உண்மையாகவே என்ன பயந்தையா? ஆமா, உன்னை பயந்ததுனாலதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னான். மலக்குகள்கிட்ட சொன்னானா, இந்த மனிதன் என்ன கடைசி நேரத்திலேயாவது என்ன பயந்திருக்காங்க, என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சொன்னான். எவ்வளவு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க, இப்ப எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுல, அதனால கடைசி நேரத்துல பயந்துகிட்டு சொர்க்கத்து போயிடலாம் எல்லாம் நினைச்சிடாதீங்க. அவனுக்கு விதிவிலக்கு அல்லாஹ்வுல யாராவது ஒரு ஆளு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அது. எத்தனையோ பாவங்கள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, கடைசி நேரத்துல ஈமான் கொண்டதுனால எத்தனையோ நன்மைகள் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க பல பேர். அது அல்லாஹாலாவுடைய தனிப்பட்ட கருணை, அதை ஆதாரமா வச்சுக்கிட்டு நம்ம அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அல்லாஹாலா எப்படி இருந்தாலும் எழுப்புவான் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கணும். கியாமத்தினாலே ஆகிரத்தை பற்றி உள்ள நம்பிக்கை. சரி, கியாமத்தினால் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அந்த கியாமத்தினாலுக்கு முந்தியதாக இருக்கக்கூடிய விஷயங்கள், கபருடைய வாழ்க்கை, கபருக்கு கபருடைய வாழ்க்கை முடிந்த பின்னால் உயிர் கொடுத்து எழுப்புதல், மீசான் என்ற தராசில் நன்மை தீமைகளை நிறுத்தல், சிராத்து முஸ்தகீம் என்ற பாலத்திலே நடந்து செல்லுதல், அதற்கு முன்னதாக கேள்வி கணக்கு கேட்டுதல், பிறகு சொர்க்கத்திற்கு செல்லுதல், நரகத்திற்கு செல்லுதல், இதையெல்லாம் அந்த ஆகிர வல் யௌமில் ஆகிருக்குள்ள வரும். மறுமையை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்பதுக்குள்ள இதெல்லாம் வரும். கபர்ல இருக்கக்கூடிய வேதனையை நம்பணும், கபர்ல நிச்சயமாக நல்லவர்களுக்கு நன்மை உண்டு, தீயவர்களுக்கு தீமை உண்டு. கபர்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கறது யாருமே இதுவரைக்கும் கபருடைய வாழ்க்கையில கபர்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யாருமே கண்டது கிடையாது. யாராவது ஒரு சிலருக்கு கனவின் மூலமாக காட்டப்பட்டிருக்குது, சில ஞானவான்கள் சில நேரடியாக சொல்றாங்க, ஏதாவது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல என்ன நடக்குது அப்படிங்கறத தெளிவா சொல்லி இருக்காங்க, எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டிருக்காங்க. ஒரு கபர் பக்கம் போனாங்க, இந்த கபர்ல இருக்கக்கூடிய அடங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் யூதன், அவன் வேதனை செய்யப்படுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவன் யூதன் வேதனை செய்யப்படுகின்றான் என்று சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ரெண்டு கபர் இருக்கிற இடத்துக்கு போனாங்க, உடனே நீங்கள் எல்லாம் அல்லாஹாலா இடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள், கபருடைய வேதனையை விட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு கபர்ல உள்ளவங்களும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ரெண்டு பேரும் பெரும்பாவங்களின் காரணமாக வேதனை செய்யப்படவில்லை, மாறாக ஒரு மனிதன் சிறுநீர் கழித்து துப்புரவு செய்யாததின் காரணமாகவும், மற்றொரு மனிதன் கோல் சொல்லி திரிந்ததின் காரணமாகவும் வேதனை செய்யப்படுகின்றார்கள் என்பதாக சொல்லிவிட்டு ஒரு பச்சை பேரிச்ச மட்டையை கொண்டு வர சொல்லி ரெண்டாக பிளந்து அதை ரெண்டு கபர்ல நட்டு வச்சாங்க. இதை ஏன் நட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, இது காயாமல் இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லலாலே சொல்ல சொன்னாங்க. காயாமல் இருக்கும் காலம் எல்லாம் அப்படின்னு சொன்னா, அது பச்சையா இருக்கிற காலம் எல்லாம் அது தஸ்மீ செஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம்.
எல்லா பொருளும் தஸ்மியை செய்யுது. ஆனா ஒரு பொருள் மரம் என்று சொன்னால் அந்த மரம் காயாம இருக்கணும், காயாம் பச்சையா இருக்கிற காலம் எல்லாம் அது தஸ்மியை செய்யுது. நான் துணி போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா துணி சுத்தமாக இருக்கும் காலம் எல்லாம் தஸ்மியை செய்யுது. இந்த கர்ச்சீப் சுத்தமாக இருக்கும் காலம் எல்லாம் தஸ்மியை செஞ்சுட்டு இருக்கு, நமக்கு தெரியாது. வலாக்கில் லா தஷூரூன், உங்களுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம், உங்களுக்கு தெரியாது, நீங்க உணர்ந்து கொள்ள முடியாது. எதுக்கும் உயிர் இருக்கு தஸ்மியை செய்யுது, அதுக்குள்ள உயிர் இருக்கு அதுக்குள்ள தஸ்மியை செய்யுது. துணி சுத்தமாக, அதனாலதான் பீஷாப் இருந்தா சுத்தம் செஞ்சீங்க, அந்த துணியை நஜீசாக ஆக்காதீங்க, நஜீசானா தஸ்மியை நின்று போயிடும். தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் காலம் எல்லாம் தஸ்மியை செய்யுது, தண்ணீர் கடையாக கிடந்துருச்சு அப்படின்னு சொன்னா தஸ்மியை நிறுத்திடலாம். ஓடக்கூடிய தண்ணீர், சுத்தமாக இருக்கக்கூடிய ஆடை, பசுமையாக இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள், இவையெல்லாம் தஸ்மியை செய்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது காயாமல் இருக்கும் காலம் எல்லாம் அந்த மனிதர்களுக்கு அந்த இரண்டு பேருக்கும் வேதனை குறைக்கப்படலாம் அப்படின்னு சொன்னா ஆதரவு வைக்கிறாங்க. குறைக்கப்படும் கட்டாயமா சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஏன் கேட்டா இவங்க ஆர்டர் போடுற மாதிரி ஆகி போயிடும், அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பம், ஆனா குறைக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அது எப்ப இந்த ரெண்டு மட்டையும் தஸ்மியை செய்து கொண்டிருக்கும் கபருக்கு மேல உட்கார்ந்து, அதனால அந்த தஸ்மியின் காரணமாக அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப கபருக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சொல்றாங்க. கபர்ல மலக்குகள் கேள்விகளை கேட்கறது, முன்னால உங்களுக்கு சொன்ன மூணே கேள்வி தான், கபர்ல கேட்கறது மூணு கேள்வி. கேள்விக்கு பதிலும் நமக்கு ரிசல்ட்டும் வந்துருச்சு, சொல்லி கொடுத்துட்டாங்க, நோட்ஸும் கிடைச்சி போச்சு. அந்த நோட்ஸை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இந்த உலகத்துல அமல் செய்வதன் மூலமாக அந்த பதிலை தயார் பண்ணிக்கணும். அமல் இல்லைன்னு சொன்னா அங்க பதில் வராது, அமல் மூலமாகத்தான் அந்த பதில் வருவாங்க. கபர்ல என்னென்ன நடக்குது, என்னென்ன நிகழ்கின்றன என்பது பற்றி உள்ள விஷயங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க, அதையும் நம்பணும். அதே போன்று கபருக்கு பின்னால், கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால, அதாவது இது ஆலமுல் ஆலமு ஷஹாதா, நம்முடைய கண்களால் காணக்கூடிய உலகம் இது. பிறகு ஆலமுல் மலக்கூத்து, நாம் எந்த உலகத்திற்கு இறுதியாக போய் சேர்கின்றோமோ அது ஆலமுல் மலக்கூத்து. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த கபருடைய வாழ்க்கை இருக்குது பாருங்க, அது ஆலமுல் பர்சஹ் அப்படின்னு சொல்லப்படும். ஆலமுல் பர்சஹ், இடைப்பட்ட உலகம். கபர்ல ஒரு மூமினான மனிதனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் கேள்விக்கு பதிலா சொல்லிட்டா அல்லாஹ் தஆலா அந்த கபரை அவனுடைய கண்ணுடைய பார்வை எட்டும் தூரத்துக்கு விசாலமாக்கி தருகின்றான். இவருடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த கபர் விசாலமாக்கப்படும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியதில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, கண்டிப்பாக அதை நம்பித்தான் ஆகணும், நம்மளா வேற வழியே கிடையாது, அதற்குள்ள ஆதாரங்கள் நமக்கு தெளிவா இருக்கு. ஆக ஆலமுல் பர்சஹ் என்ற உலகத்திலே என்னென்ன நடக்குதோ அதையெல்லாம் நம்பணும், ஆகிரத்துடைய நம்பிக்கை என்பதிலே. பிறகு கியாமத்தினால அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து எழுப்புதல், அந்த எழுப்புதல் எப்படி எப்படி எழுப்புறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. முதல் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருப்பார்கள், அதற்கு பிறகு மற்ற மூமினான மனிதர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள், ஈசல்களை போன்று அங்கே பறந்து நிற்பார்கள் என்பதெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அப்படியே நம்பணும், கியாமத்தினாலை பற்றி நம்பும் பொழுது. சரி, மஹ்ஷருடைய மைதானம், அந்த மைதானம் எப்படி இருக்கும்னா கடுமையான வேதனை உடையதாக இருக்கும், அந்த இடத்துல கடுமையான வெப்பம் உடையதாக இருக்கும். அந்த வெப்பம், அங்க இருக்கக்கூடிய வியர்வை, அங்க இருக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள், அதெல்லாம் சேர்ந்து குஃபார்களுக்கு கடுமையான வேதனை ஏற்படக்கூடிய நேரத்தில், அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் கடுமையான துன்பம் ஏற்படும். அந்த துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்துல மலக்குகள்கிட்ட சொல்லுவாங்களா, அவங்க சில மலக்குகள்கிட்ட, எங்களை நரகத்துக்காவது அனுப்புங்களை இந்த வேதனையை விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வேதனையா இருக்குமா அந்த இடத்துல. இது குஃபார்களுக்கு நடைபெறக்கூடிய விஷயம், காபிர்களுக்கு அவ்வளவு வேதனையும் அங்க உண்டு. சூரியன் தலைக்கு மேலே ஒரு பனை உரம் உயரத்தில், ஒரு ஈட்டியினுடைய உயரத்தில் கொண்டு வந்து வைக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதையும் நம்பணும். அதெல்லாம் எப்படி முடியும், எல்லாம் மனுஷன் கரிஞ்சி எல்லாம் கரிஞ்சு போயிடுவானே. இங்க இருக்க 9.5 கோடி மைலுக்கு 9 கோடியே 30 லட்சம் மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நேரத்திலே இங்க வேகுது, தலைக்கு மேல ஒரு ஈட்டியுடைய உயரம் பனை மரம் உயரத்துல கொண்டு வந்து வச்சா எப்படி இருப்பான் மனுஷன், எல்லாம் கரிஞ்சு போயிடணுமே அப்படின்னு கேட்காதீங்க, கரிய மாட்டாங்க. கரியாத நிலையை அல்லாஹ்தாலா உண்டாக்கி வச்சிருக்கிறான். நரகத்துல போடுறான், நரகத்துல கடுமையான நெருப்பு இருக்குது, சூரியனை விட கடுமையான உஷ்ணம் உள்ளது அந்த நரக நெருப்பு. அந்த நரக நெருப்பிலே மனுஷன் ஜாகிறது இல்லையே. நரக நெருப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆரம்பத்துல நரகத்தை அல்லாஹ்தாலா படைத்து நெருப்பை உண்டாக்கி 1000 ஆண்டுகள் ஊதுமாறு அல்லாஹ்தாலா கட்டளையிட்டான். பல மலக்குகள் அதை ஊதி ஊதி ஊதி, எப்படி நெருப்பை ஊதி அதை தீ கங்கு ஆக்கிரமோ அதை போல நெருப்பை ஊதுனாங்க. ஊதின நேரத்துல அது சிகப்பு கலராக, சிகப்பு நிறமாக ஆனது. 1000 வருஷம் ஊதுனாங்க பல மலக்குகள், சிகப்பு நிறமாக ஆனது. இன்னொரு 1000 வருஷம் ஊதுங்கள் என்பதால் அல்லாஹ் கட்டளையிட்டார். இன்னொரு 1000 வருஷம் ஊதப்பட்டது, அது வெண்மை நிறமாக ஆனது, வெள்ளை நிறமா போச்சா. இன்னொரு 1000 வருஷம் ஊதுங்கள் என்று கட்டளையிட்டார். அப்புறம் ஒரு 1000 ஆண்டுகள் ஊதப்பட்டது. பிறகு அந்த நெருப்பு கருப்பு நிறமாக ஆகிவிட்டது.
இப்பொழுது நரகமாகிறது இருள் சூழ்ந்த கருப்பு நிறம் உள்ளதாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அவ்வளவு கடுமையான அந்த நரக நெருப்பிலேயே மனுஷன் வெந்து சாக மாட்டான், கரிஞ்சு போக மாட்டான். அதற்குரிய தன்மையை அல்லாஹால அங்கே ஏற்படுத்தணும். அதே போன்று தயாமத்தின மஹ்ஷருடைய மைதானத்தில் மனிதர்கள் இறந்து விட மாட்டார்கள், ஆனால் கடுமையான வேதனை அனுபவிப்பார்கள். அவர் அவர்களுடைய தராதரத்திற்கு தக்கவர். அதுவும் கூட பாருங்க, அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக மனிதர்களுடைய வியர்வை கடலாக பொங்கி நிற்கும். அங்கே கடல் மாதிரி இருக்கும், அவ்வளவு வியர்வை இருக்கும். மனிதருடைய அவல்களுக்கு தக்கவாறு அந்த வியர்வை அவர்களிடத்தில் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி? ஒருத்தருக்கு கரண்டை கால் வரைக்கும் இருக்கு அந்த வியர்வை, இன்னொருத்தருக்கு முழங்கால் வரைக்கும் இருக்கும், இன்னொருத்தருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும், இன்னொருத்தருக்கு நெஞ்சு வரைக்கும் இருக்கும், இன்னொருத்தருக்கு கழுத்து வரைக்கும் இருக்கும், இன்னொருத்தர் அந்த வியர்வையிலே மூழ்கிடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? நம்முடைய இந்த உலகத்திலே இந்த அறிவுக்கு நமக்கு பிடிக்கல, அது சரியா வரல. நமக்கு அறிவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதால ஆகிரத்து விஷயத்தில மறுக்கவே கூடாது. இந்த இடத்துல இந்த பள்ளியிலேன்னு வச்சுங்க, தண்ணி பூந்துருது, தண்ணி நிறைய இருக்குது. ஒரு இடத்துல தண்ணியில ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது, தண்ணி எல்லாம் ஒரே சமமா தான் இருக்கு. ஆனா அங்க தியாகத்தினால அந்த இடத்துல அந்த வியர்வையில வியர்வை எல்லாம் சமமா இருக்காது. ஒவ்வொருத்தரும் அவருடைய அவளுக்கு தக்கவாறு குறைவாகவும் கூடுதலாகவும் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நம்முடைய அறிவுக்கு இப்ப எட்டல. அதே பார்த்தா அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கின்றது, நீங்க தெரிஞ்ச விஷயம் தான். உலகத்துடைய விஷயம் இஸ்லாத்துல உலகத்துடைய காரியங்கள் இருக்கின்றன பாருங்க. உலகத்துடைய காரியங்கள் அனைத்தும் அறிவுபூர்வமானவை, அறிவு ஒத்துக்கொள்ளக்கூடிய எந்த விஞ்ஞானியும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் அல்லாஹால இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறான் இஸ்லாம் என்ற அடிப்படையில, இஸ்லாம் என்ற பெயர்ல. எந்த காரியத்தை எடுத்துக்கலாம் சரி, அறிவுக்கு ஒத்ததான். ஜகாத்து, தொழுகை, அவர் மனிதனுக்கு சுண்ணத்து செய்யறது, நிக்காக செய்யறது, குழந்தைகளை பெற்றெடுக்கிறது, அதிகமான குழந்தையை பெற்றெடுக்கிறது, இப்படிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, எல்லாம் அறிவுபூர்வமான விஷயம். உலக சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களும் மனிதனுடைய அறிவுக்கு பிடித்தமானவை, அறிவு ஒத்துக்கொள்ளக்கூடியவையாக அல்லாஹால அமைச்சு வச்சிருக்கான். மனுஷனுடைய உயிர் போயிருச்சு, அதுக்கு பின்னால உள்ள விஷயம் பூரா மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவை. மனிதனுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது இந்த உலகத்துல. முன்னால சொன்ன கபர் விசாலமாக்கப்படுதுன்னா நம்முடைய அறிவுக்கு ஒத்துக்கலையாது. மீசான்கிற தராசுல நன்மை தீமை நிறுக்கப்படும் சொன்னா, நன்மை தீமை அப்படிங்கறது மெஷர்மெண்ட் என்ன, அளவு என்ன? அது என்ன, படியில் அளக்கிறதா அல்லது கிலோவாக நிற்கிறதா அல்லது மீட்டர் கணக்கில் அளக்கிறதா? நன்மைனா ஒரு தாளில் எழுதுறதா அல்லது தோலில் எழுதுறதா அல்லது இரும்புல எழுதுறதா, ஏதாவது பட்டயத்தில் எழுதுறதா? எப்படி நன்மைனா என்ன, அது நமக்கு புலப்படுது. ஆக நன்மை நிற்கப்படும், தீமை நிற்கப்படும். நன்மை ஒரு தட்டிலையும் தீமை ஒரு தட்டிலையும் வச்சு நிற்பான் அல்லாஹால. எது மெஜாரிட்டியா இருக்குதோ அது படி தீர்ப்பு. நன்மை அதிகமா இருந்துச்சுன்னா சொர்க்கத்துக்கு, தீமை அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா நரகத்திற்கு. அதாவது அல்லாஹாலாவுடைய கணிப்புல அந்த மீசான் என்ற தராசில் நிற்கிறத படிக்கு பாஸ் மார்க் எவ்வளவுன்னு கேட்டா 51, 51 மார்க் வாங்கினா தான். நன்மை 51% இருக்குது, தீமை 49% இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் சொர்க்கவாதி. நாம் செய்யக்கூடிய நன்மை தீமையுடைய டோட்டல் மொத்தத்துல 51% நன்மை, 41% தீமை இருக்குன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவார். 49 நன்மை 51 தீமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் அல்லாஹாலாவுடைய நாட்டை படிக்க அவர் கிடைக்கிறது வேற விஷயம். உலகத்தில் உள்ள தீர்ப்பு சரியத்தினுடைய தீர்ப்பு படிக்க அவர் நரகத்துக்கு போகணும். அல்லாஹால கருணை செஞ்சு விட்டுட்டான்னு சொன்னா எப்படி அந்த மனுஷர் சாம்பலா போனவர் அல்லாஹால நரகத்துக்கு அனுப்பினானோ அது போல. ஆக மீசான் என்ற அந்த தராசில் நிறுக்கப்படுகின்றதை நம்ப வேண்டும் நாம். அதே போன்று கேள்வி கணக்கு அல்லாஹால கேட்கிறான். அத்தனை கோடி மக்களுக்கும் எப்படி கேள்வி கணக்கு கேட்டு அல்லாஹால முடிப்பா, எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. ராலிக்கு அலல்லாஹி யசீர், அது அல்லாஹுக்கு ரொம்ப லேசுங்கிறான் அல்லாஹால. ரொம்ப லேசு கணக்கு கேட்கறதுன்னா, அதுக்கெல்லாம் ஒரு கால நேரம்லாம் அளவு நேரம்லாம் ஆகாது. ரொம்ப சீக்கிரத்துல அத்தனை பேருக்கும் கேள்வி கணக்கு கேட்டு முடிச்சுடும். எப்படி கேட்போம் அப்படிங்கிறது அங்க போனா தான் தெரியும். பார்க்கலாம் அப்ப போய் போனா தான் தெரியும். இங்க உட்காந்துட்டு அது சொல்ல முடியாது நம்மளால. அல்லாஹ் ரொம்ப லேசுங்கிறான், ரொம்ப சீக்கிரம் பாத்துருவேன் அப்படிங்கிறான். இப்ப கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்சு போட்டாங்க, அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல எவ்வளவு கணக்கு எவ்வளவு சீக்கிரம், இதெல்லாம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால மண்டையில ஏறிச்சா, யாருக்காவது சொன்னா நம்புவாங்களா? அப்போ 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு 1000 பேர் சேர்ந்து 1000 நாள் போறக்கூடிய கணக்க ஒரு 2 வினாடியில போட்டுருது ஒரு மிஷினு அப்படின்னு சொன்னா அதை நம்பக்கூடிய ஆள் எடுத்திருப்பாங்களா அந்த காலத்துல? பைத்தியகாரன் அப்படிம்பாங்க. இப்ப அந்த கம்ப்யூட்டர் மூளையை தந்த அல்லாஹால எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் ஆயிருக்கும். அல்லாஹால கேள்வி கணக்கிறது ரொம்ப சீக்கிரமா கேட்போம் என்று குர்ஆன்லயே அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான். இதையும் நம்பணும். அதே மாதிரி சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலம், மஹ்ஷர் மைதானம்
எப்படி இருக்கு, இடது பக்கத்தில் இருக்குன்னு வச்சுங்க, மாஷர் மைதானம், வலது பக்கத்தில் சொர்க்கம் இருக்குது, இந்த ரெண்டுக்கு நடுவில் நரகம் இருக்குது. நரகங்கிறது ஒரு பெரிய பள்ளம், இந்த பக்கம் ஒரு மைதானம், அந்த பக்கம் ஒரு மைதானம், இப்படி வச்சுக்கோ உதாரணத்துக்கு ஆகிட்டு சொல்லு. இந்த பக்கம் இருக்கிறது மஹ்ஷர் மைதானம், வலது பக்கம் இருக்கிறது சொர்க்கம், சொர்க்கத்தினுடைய அந்த சோலைகள் அதெல்லாம். இப்ப இந்த சொர்க்க சோலைக்கு போறது அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போறதுன்னு சொன்னா நரகத்தை கடந்துதான் போகணும், நரகத்தை கடக்காம சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்படி நரகத்தை கடக்கிறதுக்காக வேண்டிய ஒரு பாலம் போடுறான் அல்லாஹ்வுத்தால, அந்த பாலம் தான் சிராத்துல் முஸ்தகீம் அப்படிங்கிறது. அது எப்படி இருக்கும், அஹத்து மினஸ் ஸைஃப், வாளை விட ரொம்ப கூர்மையானதா இருக்கும், வாளை விட ரொம்ப கூர்மையானதா இருக்கும், ஊசியை விட ரொம்ப, வாளை விட ரொம்ப தேஸ், அதாவது கூர்மையானதா இருக்கும், ஊசியை விட இன்னும் மெல்லியதான மெல்லியதாக இருக்கும் என்றதாக சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு மெல்லிய அந்த பாலத்தில் நடக்கணும், இது எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிறது அறிவுக்கு இப்ப நமக்கு ஒத்து வராது. ஆனா அல்லாஹத்தால அது மீது நடக்க வைக்கிறோம், எல்லா மனிதர்களும் அது கடந்துதான் செல்லும். வயிம் மின்கும் இல்லா வாரி குஹா, அந்த நரகத்திற்கு வராமல் உங்களில் எவருமே செல்ல முடியாது என்று அல்லாஹால குரான சொல்றான். உங்களில் எவரும் கிடையாது, இல்லா வாரிதுஹா, அந்த நரகத்திற்கு வந்தே தவிர, நரகத்துக்கு வராம யாரும் போக முடியாது, நபியா இருந்தாலும் சரி, வலியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதாவது நரகத்தை கடந்தா போகணும். அப்துல் கார் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மூமினான மனிதர்கள் அந்த பாலத்துல ஏறி அந்த நரகத்தை கடந்து போகும்போது நரகம் சத்தம் போடுமா, மூமினே உன்னுடைய ஒளி, உன்னுடைய நூறானியத்தை, என்னுடைய நாராணியத்தை, என்னுடைய நெருப்புத்தன்மை அணைக்க பார்க்குது, சீக்கிரம் ஓடிடு அப்படின்னு சொல்லுமா என்று அப்துல் கார் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆனா நூறானியத்துக்கு தான் சக்தி அதிகம், ஈமானுடைய நூறானியத்திற்கு தான் சக்தி அதிகம், அந்த நார், இந்த நூரை கண்டவுடன் நார் அணைய பார்க்கும். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அந்த நெருப்புல போட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நூறு அந்த நார் அணைக்கப்பாரு. அல்லாஹால உத்தரவிட்டான், உத்தரவின் படிக்கத்தான், ஆனா இந்த நூறு அதிகமாக இருந்ததன் காரணமாக அந்த நார் வேலை செய்ய முடியல, அந்த நெருப்பு வேலை செய்ய முடியல. ஆக இந்த இதையெல்லாம் நம்பணும், சிராத்துல் முஸ்தகீம் என்று ஒரு பாலம் போடப்படும், அந்த பாலத்தை கடந்துதான் போகணும் அப்படிங்கறதெல்லாம் நம்பணும். பிறகு அதே மாதிரி சொர்க்கம் நரகம் ரெண்டும் படைக்கப்பட்டு இருக்குது, அது ரெடி. உஐத்தத்தில் முத்தப்பையின், நரகத்தை சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது உஐத்தத்தில் முத்தப்பையின், முத்தப்பையின்களுக்காக வேண்டி அது தயார் செய்து வைக்கப்பட்டு விட்டது என்று சொல்றான். அதே மாதிரி நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது உஐத்தத்தில் காஃபிரீன், காஃபிர்களுக்காக வேண்டி தயார் செய்து வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். நரகம் சொர்க்கங்களா ரெடியா இருக்குது, அதுக்கு அழிவு என்பது கிடையாது. முன்னால் உங்களுக்கு சொன்ன சில பொருள்கள் படைக்கப்படுவது, பிறப்பு என்பது மட்டும் உண்டு, இறப்பு என்பது கிடையாது. சில பொருள்களுக்கு ரூஹ் இருக்குது, பிறப்புண்டு இறப்பு கிடையாது. சொர்க்கம் நரகம் பிறப்புண்டு இறப்பு கிடையாது, அப்படி சில பொருள்களை அல்லாஹால வச்சிருக்கு. ஆக சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி உள்ள நம்பிக்கையும் கொள்ள வேண்டும். அது யௌமுல் ஆகிர், ஆமன்து பில்லாஹி மலாயிக்கத்தி குத்துபி வல் யௌமில் ஆகிர் என்பதில் இதெல்லாம் கட்டப்பட்டது. வபில் கத்ரி, கலா கதிரை கொண்டும், அல்லாஹாலாவுடைய ஏற்பாடு, விதி நிர்ணயம் என்பதா, விதி என்பதாக சொல்லுகின்றோமே அந்த கலா கதிரி என்பதை கொண்டும் நான் நம்பிக்கை கொண்டேன். நம்பிக்கை கொள்ளுதல் ஈமானுடைய அடிப்படையிலே உள்ளது. ஆக கல்பை சேர்ந்த விஷயங்கள் 30 என்பதாக சொன்னோம், அந்த 30 இப்ப 5 தான் வந்திருக்குது. ஆமன்து பில்லா மலாயிக்கத்தி குத்துபிஹி வர்சுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்பதாக உள்ள விஷயத்தை இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம். 10:30 ஆயிடுச்சு, ரொம்ப பேர் தூங்குற மாதிரி தெரியுது, அதனால இன்ஷால்லா அதை முடிச்சுக்கோ. இந்த வல்லாசிரி சூறாவை ஆரம்பிச்சு இந்த 3 நாள் அதை சொல்லலாம்னு நினைச்சா முடியாது போல தெரியுது, அதனால கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லுவோம். நாளையிலிருந்து இவ்வளவு விளக்கமா சொன்னா 3 நாள்ல முடியாது, 30 நாள் வேணும் அதுக்கு. அதனால இன்ஷால்லா இந்த ஈமான் என்பதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துச்சு. ஏன்னு கேட்டா ஷரியாத்து, ஷரியாத்தை பத்தி சொல்லுங்க, ஷரியாத்துங்கிறது இதுதான், இந்த நம்பிக்கையெல்லாம் வந்துச்சுன்னா ஷரியாத்து நமக்கு தெளிவாக ஆயிடும், சரியாத்துனா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடும். அதனால மற்ற அந்த குழப்பம் செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்களோ அந்த நம்பிக்கையெல்லாம் விடுத்து ஈமான் என்பதனுடைய அசல் நோக்கத்தை, அசல் தன்மையை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகின்றன. இன்ஷால்லா மீதி உள்ள விஷயங்களை அடுத்து வரக்கூடிய இந்த 2 நாட்களிலே நாம் காண்போம். அல்லாஹாலா கேட்டவற்றிலிருந்து பயன்பெற்று அமல் செய்யக்கூடிய தௌஃபியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹாலா தந்தருள்வானாக என்று கேட்டு முடிக்கிறேன். Audio was downloaded from TamilIslamicMedia.com.